ஏற்பாட்டில் நடைபெறும் தேசிய அளவிலான அறிவியல் விழாவிற்கு தங்களை வரவேற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் எழில் வேந்தன் வசந்தன். நான் நாவலன் கண்ணன். நான் மிதுரேஸ்வரன் கதிரவன். நான் ஜஸ்மிதா மகேந்திரன். நாங்கள் சீஃபீல்டு தோட்ட தமிழ் பள்ளி மாணவர்கள். எங்கள் குழுவின் பெயர் ஃபீனிக்ஸ் பறவைகள். எங்கள் ஆராய்வின் தலைப்பு என்னவென்றால் வெப்ப கடத்தும் திறன். இந்த கரண்டியை தொடும் பொழுது என் கை சுட்டு விட்டது. ஏன் இந்த கரண்டி வெப்பமாக இருக்கிறது? ஓ, அதுவா? இந்த கரண்டி உலோகத்தால் செய்யப்பட்டது, அதனால் இதில் வெப்ப கடத்தும் திறன் உள்ளது. ஓ, அப்படியா? கீழே தான தீ இருக்கு, எப்படி கரண்டியும் வெப்பமானது? உலோக பொருளில் வெப்பம் ஒரு முனையிலிருந்து மற்றொரு குளிர்ந்த முனைக்கு மிக விரைவாக கடத்துகிறது. ஓ, அப்படியா? அது எப்படி? வாளியில் வேந்தன், இதை நாம் ஒரு ஆராய்வின் வழி கண்டறியலாம். வாருங்கள், இப்பொழுது எங்கள் ஆராய்வின் சிக்கலை காணலாம். எங்கள் ஆராய்வின் சிக்கல் யாதென்றால், எவ்வாறு உலோக பொருளில் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு வெப்பம் கடத்துகின்றது? தொடர்ந்து இந்த ஆராய்வின் நோக்கத்தை கூற உள்ளேன். வெப்ப மூலத்திலிருந்து அமுக்காணிகள் வைக்கப்பட்ட தூரத்திற்கும் அமுக்காணி கீழே விழ எடுத்துக்கொண்ட நேரத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை ஆராய என்பதாகும். இந்த ஆராய்வின் கருதுகோள் யாதென்றால், வெப்ப மூலத்திலிருந்து அமுக்காணிகள் வைக்கப்பட்ட தூரம் அதிகரிக்க அதிகரிக்க அமுக்காணி கீழே விழ எடுத்துக்கொண்ட நேரம் அதிகரிக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஆய்வுக்குரிய மாறிகளை விளக்க உள்ளேன். முதலாவதாக தற்சார்பு மாறி என்னவென்றால், வெப்ப மூலத்திலிருந்து அமுக்காணிகள் வைக்கப்பட்ட தூரம். இந்த தூரத்தை சென்டிமீட்டரில் அளந்து கொண்டோம். தொடர்ந்து சார்பு மாறியாக அமுக்காணிகள் கீழே விழ எடுத்துக்கொண்ட நேரம். இந்த நேரத்தை வினாடியில் குறிப்பிட்டு கொண்டோம். இறுதியாக கட்டுப்படுத்தப்பட்ட மாறிகள், முதலாவதாக அமுக்காணியின் வகை, இரண்டாவதாக அமுக்காணியின் அளவு, மூன்றாவதாக அடிக்கோளின் வகை, நான்காவதாக அடிக்கோளின் நீளம். 30 சென்டிமீட்டர் உடைய உலோக அடிக்கோளை பயன்படுத்தினோம். ஐந்தாவதாக வெப்ப மூலத்தின் அமைவிடம் போன்றவை ஆகும். ஆய்வு செய்ய பயன்படுத்திய உபகரணங்கள் என்னவென்றால், பன்சன் எரிப்பான், பிடிக்கால் இணைப்பான், உலோக அடிக்கோள், அமுக்காணிகள், தீப்பெட்டி, மெழுகுவர்த்தி, நிறுத்தமைவு கடிகாரம் ஆகியவை ஆகும். எங்கள் ஆய்வின் வழிமுறையை கூறவிருக்கிறேன். படத்தில் காண்பது போல் உபகரணங்களை தயார் செய்து கொண்டோம். முதலில் உலோக அடிக்கோளின் மீது குறிப்பிட்ட தூரத்தில் மெழுகிட்டு அமுக்காணிகளை ஒட்டினோம். அமுக்காணிகள் ஒட்டப்பட்ட உலோக அடிக்கோளின் ஒரு முனையை பிடிக்கால் இணைப்புடன் நேராக பொருத்தினோம். உலோக அடிக்கோளின் மற்றொரு முனையில் பன்சன் எரிப்பான் துணையுடன் வெப்பத்தை வழங்கினோம். வெப்பம் வழங்கப்பட்டவுடன் நிறுத்தமைவு கடிகாரத்தை முடக்கிவிட வேண்டும். ஒட்டப்பட்ட அமுக்காணிகள் கீழே விழும் நேரத்தை உற்றறிந்து வினாடியில் குறித்துக் கொண்டோம்.
உற்றறிதலை அட்டவணை வடிவிலும் குறிவரைவு வடிவிலும் தயார் செய்தோம். இப்பொழுது அறிவியல் ஆய்வுக்கான காணொளியை காணவிருக்கிறோம். வாருங்கள், இப்பொழுது நாம் ஆய்வின் பாதுகாப்பு கூறுகளை பார்க்கலாம். மாணவர்கள் பன்சன் எரிப்பானை கையாளும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் வெப்பமான பொருள் அல்லது அடிக்கோலை பிடிக்கும் பொழுது அவசியம் கைகளில் கையுறை அணிந்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் தீயணைப்பு கருவி அல்லது நீர் பக்கத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த ஆய்வில் நாங்கள் உற்றறிதலை விளக்க உள்ளேன். இந்த ஆய்வின் உற்றறிதல் என்னவென்றால், முதலாவதாக வெப்ப மூலத்திலிருந்து அமுக்காணிகள் வைக்கப்பட்ட தூரம், இதை சென்டிமீட்டரில் குறிப்பிட்டு கொண்டோம். இரண்டாவதாக அமுக்காணிகள் கீழே விழ எடுத்துக்கொண்ட நேரம், இதை வினாடியில் குறிப்பிட்டு கொண்டோம். தொடர்ந்து வெப்ப மூலத்திலிருந்து வெப்பம் பெறும்போது உலோக அடிக்கோளில் வெப்பம் கடத்தப்படுகிறது. அதனை 5 cm தூரத்தில் வைக்கப்பட்ட அமுக்காணி 5 வினாடியில் விழுந்து விடுகிறது. முறையே 10 cm தூரத்துக்கு 16 வினாடியிலும் 15 cm தூரத்துக்கு 31 வினாடியிலும் இறுதியாக 20 cm தூரத்திற்கு 99 வினாடிகள் என பதிவாகி உள்ளன. ஆகவே அட்டவணை அடிப்படையாக கொண்டு குறிவரைவை தயார் செய்து உள்ளோம். வாருங்கள், ஆய்வின் கலந்துரையாடலுக்கு செல்வோம். எவ்வகை பொருள்கள் வெப்பத்தை கடத்த முடிகின்றன? ஆம், உலோகப் பொருள்கள் வெப்பத்தை கடத்துகின்றன. ஆகவே அவை நல்ல வெப்பக்கடத்தியாக செயல்படும். வெப்பக்கடத்தல் என்றால் என்ன? உலோகப் பொருளின் மூலம் வெப்பத்தை கடத்தி கொண்டு போகுவதை வெப்பக்கடத்தல் என்போம். இந்த ஆராய்வின் வழி கண்டறிய முடிந்த உற்றறிதல் யாது? உலோக அடிக்கோளின் ஒரு முனையை வெப்பப்படுத்தினால் மற்றொரு குளிர்ந்த முனைக்கு வெப்பம் மிக விரைவாக பரவுகிறது. அமுக்காணி கீழே விழ காரணம் யாது? வெப்ப கடத்தல் திடப்பருப்பொருளில் மட்டும் நடைபெறும். உலோக அடிக்கோளில் உள்ள பருப்பொருளின் மூலக்கூறுகள் அதிர்ந்து வெப்பத்தை அடைந்து வருகின்றன. அது அமுக்காணி ஒட்டப்பட்ட இடம் வந்ததும் மெழுகு உருகி அமுக்காணியை விழச் செய்கிறது. இந்த ஆய்வின் முடிவு, வெப்ப மூலத்திலிருந்து அமுக்காணிகள் வைக்கப்பட்ட தூரம் அதிகரிக்க அதிகரிக்க அமுக்காணி கீழே விழ எடுத்துக்கொண்ட நேரம் அதிகரிக்கிறது. ஆகவே நாங்கள் எங்கள் முடிவும் நாங்கள் முன்னதாகவே நிர்ணயித்த கருதுகோளும் ஒத்துப்போகிறது. நன்றி. நாங்கள் சீஃபீல்டு தோட்ட தமிழ் பள்ளி மாணவர்கள். எங்கள் குழுவின் பெயர் ஃபீனிக்ஸ் பறவைகள்.